பெற்றவர்கள் என்பவர்கள் தாயினும் மேலாக இருக்க வேண்டும். உங்களுடைய கண்கள் எல்லாம் போலியை பார்த்து பொய்யை பார்த்து பழகி போய்விட்டது. அதனால் எதை பார்த்தாலும் போலியாக தெரிகின்றது, பொய்யாக இருக்கிறது. ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். நீங்கள் மனதால் சிந்திக்கின்றீர்கள், நாம் உணர்வால் சிந்திக்கின்றோம். இந்த குரு பூர்ணிமாவுக்கும் ஐயாவிற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருப்பதை நீங்கள் பருவ காலங்கள் நான்காக இருந்தாலும், அதாவது கோடைக்காலம், மழைக்காலம், குளிர்காலம், இளவேநீர் காலம். இந்த இளவேநீர் காலம் என்பது ஒவ்வொரு பருவ காலத்திற்கும் இடையிலே வந்து செல்லக்கூடிய இளவேநீர் காலம் என்று பிரிந்து இருப்பது கிடையாது. குளிர்காலம் முடிந்த பிறகு கோடைக்காலம் தொடங்கும், கோடைக்காலம் முடிந்த பிறகு மழைக்காலம் தொடங்கும், மழைக்காலம் தொடங்கிய பிறகு இந்த இடைப்பட்ட காலங்களில் இளவேநீர், அதாவது மிதமான குளிரும் கோடையும் மழையும் குளிரும் என்று சேர்ந்து இருக்கக்கூடிய காலங்கள் தான் இளவேநீர். அதாவது மனிதனை பதப்படுத்தக்கூடிய காலங்கள். அப்படிப்பட்ட பதப்படுத்தக்கூடிய காலகட்டங்களில் ஒரு மனிதன் தன்னை முழுமையடைந்து கொள்ள செய்ய வேண்டும். அதற்கு 90 நாட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். சராசரியாக 90 நாட்கள் போதுமானது. 2 மண்டலங்களை உள்ளடக்கி இருக்கின்றன. அந்த 90 நாட்களுக்குள் மனிதன் தன்னை நிச்சயமாக முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும். விடாமுயற்சி இருக்க வேண்டும், அர்ப்பணிப்பு உணர்வு இருக்க வேண்டும், அகங்காரம் இல்லாத நிலை அடைய வேண்டும். சராசரி மனிதர்களுக்குள் அது இல்லாமல் இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் உணர்ச்சியின் வடிவத்திலே வாழ்கின்றனர். நாம் உண்மையின் வடிவத்தில் வாழ்வதற்கு முயற்சி எடுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. முயற்சி நிச்சயமாக முன்னேற்றை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள மறுக்கிறோம். ஆழ்ந்த உண்மையை தேட வேண்டும். 90 நாட்கள் ஜூன் 15 இருந்து செப்டம்பர் 15 வரை என்று ஒரு கணக்கு வைத்திருக்கிறேன். ஆம், ஜூன் 15 தான், அதற்கு பிறகுதான் ஆன்ம உணர்வு அடைந்து ஜூலை 5 ஞானம் அடைந்து ஜூலை 19 பிரம்மானம் அடைந்து ஆகஸ்ட் 15 பீடம் தொடங்கி செப்டம்பர் 7 உயிர்ப்பித்த நாளாக இந்த நாட்களுக்குள் தான் இந்த குறிப்பூர்வமாகவும் வருகின்றது. 90 நாட்களுக்குள் அதனையும் உள்ளடங்கி ஞானம், பிரமணானம், ஆன்ம உணர்வு, வீட தொடக்கம், உயிர்ப்பித்த தினம், இதற்கெல்லாம் இந்த குரு பூர்ணிமா மிகுந்த தொடர்பு ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. உலகத்திலே இல்லாத ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த குரு பூர்ணிமாவில் ஞானம் அடைந்த ஒரே குரு நாம் மட்டும்தான், வேறு யாரும் எங்கும் இல்லை. குரு பூர்ணிமாவில் நிச்சயமாக அன்றைய தினத்தில் தான் ஆரம்பிக்கின்றார். அதனால்தான் உண்மையான சீடர்கள் தாங்கள் தங்களை உணர வேண்டும் என்று சொன்னால் இந்த நாள் ஒரு பொன்னாள்.